ஹே ஹாய், ராஜகோபால குலசேகரன் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவர் மலையாளத்தில் 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. 1967 வருஷம் ஜான்வரி இன்னைக்கு, அதாவது 6ஆம் தேதி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு திலீப்குமார்னு பேர் வைக்கிறாரு. திலீப்குமாருக்கு 9 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பாவான ராஜகோபால குலசேகரன் இறந்து போறாரு. தன் அப்பா உபயோகப்படுத்தின இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாடகைக்கு கொடுத்து தன்னோட வாழ்க்கையை நடத்திருக்காங்க திலீப்குமாரும் அவருடைய ஃபேமிலியும். தன்னுடைய அப்பா போலவே அவருக்கும் இசை மேல அதிகமான ஆர்வம் இருந்ததுனால மாஸ்டர் தன்ராஜ் கிட்ட ப்ராப்பரா இசையை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா கீபோர்டு, ஹார்மோனியம், கிட்டாரு, பியானோ இப்படி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே வாசிக்க கத்துக்கிறாரு. அதுல தேர்ச்சியும் பெறாரு. 1984 வருஷம் அவருடைய செகண்ட் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லாம போனதும் தர்காவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுமே அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுது. 1989 வருஷம் தன்னுடைய 23rd வயசுல திலீப்குமார் தன்னுடைய அடையாளத்தை அல்லா ரக்கா ரஹ்மான் அலைஸ் ஏஆர் ரஹ்மான்னு தன்னோட பேரை மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் ஜாக்கிர் ஹுசைன், சங்கர் கணேஷ், இளையராஜா, எம்எஸ் விஸ்வநாதன் பெரிய பெரிய லெஜண்ட் கிட்டலாம் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் அவருடைய எவல்யூஷனை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவருடைய வரலாறை இந்த உலகம் பேசும். அந்த அளவுக்கு அவருடைய அச்சீவ்மெண்ட் இருந்திருக்கு. ரோஜா படத்தில் அறிமுகமான அவர் இப்போ பொன்னியின் செல்வன் வரைக்கும் இந்த திரையுலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் ஏஆர்ரஹ்மானுடைய ஹிஸ்ட்ரி பற்றியோ அவருடைய எவல்யூஷனை பற்றியோ ஆஸ்கர் நாயகன் பிளா பிளா பிளான்னு இதெல்லாம் சொல்கிறதுக்காக நான் முட்படலை. ஏன்னா உலகம் அறிஞ்ச விஷயம் இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். ஆனால் இசையை தாண்டி அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை நான் அப்சர்வ் பண்ண விஷயம், என்னை கவர்ந்த விஷயத்தை மட்டுமே இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அதே நண்பர்கள் தான் இப்போ வரைக்கும் அதே டீமை இப்போ வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரம் சிவமணி சொல்லலாம். அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கூடவே தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் நிறைய பாடகர்கள் அறிமுகப்படுத்திருக்கிறாரு. சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யார் யார் தெரியுமா? ஹரிணி, சின்மை, உன்னிகிருஷ்ணன், ஹரிஹரன், சாகுல் ஹமீது, பென்னி, உதித் நாராயணன், இப்படி ஏகப்பட்ட பாடகர்களை அவர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இதெல்லாத்தையும் விட ஏஆர்ரஹ்மான் சார்கிட்ட இசையை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். அது என்னன்னு சொல்லட்டா, இந்தியன் சினிமாவில் இருக்கிற இசையமைப்பாளர்களில் ஏஆர்ரஹ்மான் சார் அளவுக்கு யாருமே சாதிக்கல. ஆனால் அவர்கிட்ட இதெல்லாம் நீங்கள் சொன்னதுமே அவர் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்மைல் கொடுப்பாரு பாருங்க. ஐயோ, அதில் தான் நான் விழுந்துட்டேன். அதையும் தாண்டி அவர் கீப் பண்ணுற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, சுஃபி அப்படின்ற ஒரு கான்செப்டை கீப் பண்ணுவார். அவர் என்னதான் முஸ்லீமாக இருந்தாலும் அவர் பெரிதாக நம்பப்படுற ஒரு விஷயம் அன்பு, லவ், அதுதான் எல்லாமே அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாரல் கோட்ஸ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, என்கிட்ட சொத்து, சுகம், பேர், புகழ் என்ன வேணால் இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் என்கிட்ட லவ் இல்லை அப்படின்னா, டு நாட் ஹாவ் லவ், ஐ எம் ஜஸ்ட் நத்திங், ஐ எம் ஜஸ்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலே இருக்கலாம் மேபி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இசையை தாண்டி தலைக்கணம் இல்லாத அவருடைய அழகான புன்னகை என்னை ரொம்பவே பாதிக்குது. எனக்கு எப்போவாவது டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னா இப்போ கூட இந்த சாங்கை தான் கேட்பேன். வலிதான் வெற்றியின் ரகசியமே, ஹாப்பி பர்த்டே சார். இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, ஸ்டேடியம். ஐ ஹோப்ல விடேஸ் நாட் இன் பீஸ். உங்களை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டு இரவு இனிதாகட்டும்.